அதிகாலை காற்றே நில, அழகான பாடல் சொல்லு. ஹாய் கள்ளிக்காட்டு குள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு அழகான பாடல் இல்லைங்க, ஹவு டு க்ரோ லோட்டஸ் அட் ஹோம். ஆமாங்க, தாமரை செடியை விதையிலிருந்து எப்படி வளர்க்கலாம், அதுவும் வீட்டில், வாங்க பார்க்கலாம். நிறைய க்யூட்டான குட்டி குட்டி டிப்ஸோட இந்த வீடியோ உங்களுக்காக. வீடியோ முழுக்க பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா குட்டியாக மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தொடர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு மறந்துடாதீங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ லோட்டஸ் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். துளையிடப்படாத ஒரு சின்ன ஒரு அடிக்கு பாட்டு. இந்த பாட்டில் வந்துட்டு லோட்டஸை வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. நிறைய செட்டப்ஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். பாருங்கள், நான் துளை எதுவும் போடலை. இதில் நம்ம வந்துட்டு மற்ற பிளான்ட் வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம துளை போட்டுடணும். ஆனால் லோட்டஸ்க்கு வந்து துளை போட தேவையில்லை. ஸோ இந்த பாட் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்துட்டு நாட்டு மருந்து கடைகளில் விதையை வந்து ஆன்லைனில் வாங்கலைங்க. நாட்டு மருந்து கடையில் வந்து லோட்டஸ் சீட், அதாவது தாமரை விதைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த விதைகளுடைய நுனியை வந்து நல்லா உரசிட்டு, உள்ளே இருக்கக்கூடிய ஒயிட் லேயர் தெரிகிற அளவுக்கு நீங்கள் உரசிட்டு, இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு அந்த விதைகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா ஒரு 3-5 நாளைக்குள்ளே, அதிகபட்சம் 1 வாரத்துக்குள்ளே நமக்கு வந்து விதைகள் முளைச்சி வந்துடும். பாருங்கள், முளைச்ச விதைகள் நமக்கு எத்தனை தாமரை செடி இருக்குதுன்னு பாட்டுறேன் பாருங்கள். 1, இந்த விதை வந்து முளைக்கலை, ஆனால் முளைப்பு வருது, நல்ல வேலை உடைச்சிருப்பேன். 2, அப்படியே அப்பா எவ்வளோ லென்த்தாக போயிருக்கு பாருங்கள் தண்டு. 3, 4, 5, 6, இந்த விதை வீணாக போச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அழுகிருச்சு. ஸோ அழுகிருச்சு அப்படின்னா அந்த விதையை வந்து எடுத்துருங்க. இது ஒன்று, 7 செடி நமக்கு இருக்குது. நான் வந்துட்டு போட்ட விதைகளில் ஒரே ஒரு விதை மட்டும் அழுகியிருக்கு, இது எல்லாமே வந்து சூப்பராக முளைச்சி வந்துருக்கு பார்த்துக்கீங்களா. இப்போ இதை எப்படி நம்ம தொட்டிக்கு மாற்றணும், அதுக்கு என்னெல்லாம் தேவை அதையும் பார்த்துடலாம். இந்த முளைப்பு வந்த ஒவ்வொரு விதைகளும் எவ்வளோ நீளத்துக்கு தண்டை உருவாக்கியிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோ நீளத்துக்கு வந்துட்டு தண்டை உருவாக்கியிருக்கு. இப்போ இந்த விதைகளை நம்ம மண்ணுக்கு, அதாவது மண் நிறைந்த தொட்டிக்கு மாற்றி என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ இந்த 1 அடி பாட்டை நான் எடுத்துக்கிறேன், துளையிடலை. இதுக்கு வந்து நம்ம களிமண் வந்து நான் வந்து சொல்லி வச்சு, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி வச்சு வந்து வாங்கியிருந்தேன். இந்த களிமண்ணோட நீங்கள் கம்போஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். நான் கம்போஸ்ட் வாங்கியிருக்கேன், இன்னும் பேக் உடைக்கலை. ஸோ இன்றைக்கி வந்து பதியம் போட்டுட்டு அப்புறமா கூட நம்ம சேர்த்துக்கலாம். பதியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட இப்போ நம்ம நடப்போகிறோம். இப்போ இந்த துளையிடாத தொட்டியில் இந்த களிமண்ணை நிரப்புங்க. நீங்கள் சாதா மண்ணும் கூட போட்டுக்கலாம், ஏன்னா தண்ணிக்குள்ளே தானே இருக்கிறாங்க. கூட கொஞ்சம் கம்போஸ்ட் சேர்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. களிமண் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு க்ரோத் ரேட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் சீட்ஸ் வந்து ஆன்லைன்லேயும் வாங்கலாங்க. நான் ஏற்கனவே ஆன்லைனில் வாங்கியும் பதியம் போட்டிருக்கேன், அழகாக முளைச்சி வந்திருக்காங்க. காலையிலே நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இந்த களிமண்ணுக்கு. நீங்கள் அந்த வாழைக்காட்டு சைடு சொல்லி வச்சிங்க அப்படின்னா வாழைகள்லேருந்து கூட நீங்கள் மண்ணை வந்து எடுக்கலாம். ஓகே, இந்த இடமே அழுக்காக போகுது, களி விட்டுக்கலாம், வேறு என்ன பண்ணுறது. சேற்றில் மலர்ந்த செந்தாமரை, அது பூத்தாதான் அது செந்தாமரையாக வெண்தாமரையான்னு எனக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் வந்து களிமண்ணெல்லாம் எடுத்துட்டேன். கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் உடச்சி கூட விட்டுக்கங்க. இப்போ நம்ம பதிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த விதைகளை பதிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு மண் தெரியணும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் ஃபுல்லாக மண் நிறைக்கல, ஏன்னா அப்புறமா எடுத்து
கொஞ்சம் கம்போஸ்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ இந்த விதைகளை எடுத்து அப்படியே நம்ம நட்டு விட்டுறலாம். கொஞ்சம் வெளியில் இருக்கட்டும், சும்மா லேசாக, ஏன்னா இதிலேருந்து தான் வேர் வரும். ரொம்பலாம் போட்டு நசுக்காதீங்க. நான் 6 விதைகளையுமே இங்கே தான் போட போகிறேன். இவங்க என்ன கொஞ்சம் பெருசாக ஆன பிறகு வேறு தொட்டிக்கு மாற்றலான் இருக்கேன். மறக்காமல் இந்த தண்டு வந்து சேத்துல படக்கூடாது, ஏன்னா அழுகிரும். என்னம்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்க, தண்ணிக்குள்ளே உசுறு வாழக்கூடிய ஒரு உசுரை அழுகிருன்னு சொல்கிறியே. ஆமாங்க, அழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்களா, இலையெல்லாம் வந்துருச்சு. நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுனீங்கனாலும் அந்த தண்டு வந்து மேலே வந்துடும். இப்போ அந்த விதையை மட்டும் நான் லேசாக மூடுறேன். நீங்கள் டைரெக்டாக நாற்று விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முளைச்சி வருமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டுங்க. ஏன்னா நான் அந்த டெஸ்ட்டும் பண்ணிட்டேன் ஏற்கனவே, இந்த மாதிரி சேத்துல வந்து ஊனி வச்சுருந்தேன். ஆனால் அதுலேருந்து எனக்கு பெருசாக வந்துட்டு முளைப்பு வரலை. நீங்கள் யாராவது அந்த மாதிரி பதியம் போட்டிருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் வந்து உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இப்போ நான் 6 ஒரு தொட்டியில் தான் பிளான் பண்ணியிருக்கேன். எஸ், ஆமாம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இது என்ன தண்ணி அப்படின்னா போர்வெல் வாட்டர், குளோரின் இல்லாத போர்வெல் வாட்டர். ஓகே, எங்கம்மா போயிட்ட, வாமா. இப்போ இந்த தொட்டியை தூக்கி நான் ஒரு பெரிய தொட்டிக்குள்ளே வைக்க போகிறேன். நமக்கு வீணானது 2 விதைங்க. 6 பிளான்ட், மொத்தம் 8 விதை பதியம் போட்டிருந்தேன். 2 விதைன்னு சொல்ல முடியாது. இதில் பாருங்கள், குட்டியாக முளைப்பு இருக்குது, சின்னதாக. 1 விதை தான் வீணாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து இந்த போட்டுறேன். உன் சமத்து, நீ தண்ணிக்குள்ளே ஊறி வேறு விட்டாலும் சரி, எண்ணெய் விட்டாலும் சரி. ஓகே, இப்போ இதை தூக்கி ஒரு பெரிய பாட்டில் வைக்க போகிறோம். அதுக்காக நான் என்ன பாட்டு எடுத்திருக்கேன்னா, இங்கே பாருங்கள், மாடியுடைய என்ட்ரன்ஸில் இந்த பெரிய பக்கெட்டை நான் வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, வேறு ஏதாவது பூச்சி இது மேலே ஏறக்கூடாது. ஏன் ஓப்பனாகவே சொல்கிறேனே, இந்த மரங்கள் வழியாக ஏறி வந்துட்டு பாம்பு ஒரு தடவை எனக்கு மேலே வந்துருச்சு. ஸோ நான் வந்துட்டு வலுவலுன்னு இருந்தால் எதுவும் ஏறாது. ப்ளஸ் இதில் வந்து நான் மீன்களை வந்து விட போகிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம லோட்டஸ் வளர்க்குறப்ப வந்துட்டு அந்த தண்ணி சுத்தமான தண்ணி அப்படிங்கிறதுனால டெங்கு கொசு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம ஃபிஷ்ஷஸ் வாங்கி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த கொசு எதுவும் வராமல் பார்த்துக்குவாங்க. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியை நிரப்பணும். நிரப்பிட்டு அந்த பாட்டை தூக்கி வைக்க போகிறேன். இருங்க, எவ்வளோ தண்ணி நிரப்புறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த தொட்டியை தூக்கி இந்த பெரிய இதில் வைக்கணும். வைங்க, அந்த செடியெல்லாம் மோதாத மாதிரி. இரு இரு ஒரு நிமிஷம். சூப்பர். ஓகே, இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுறணும். தண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஃபோர்ஸாக அந்த மண்ணில் பதிச்சிருக்கோம் இல்லைங்களா, லோட்டஸ், அந்த இடத்துல படுற மாதிரி விடக்கூடாது. நான் அந்த சைடு சுவர்களில் படுற மாதிரி தான் தண்ணி விடுறேன் பாருங்கள். அப்போ தான் நம்ம நட்ட செடி வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் தண்ணி நிறையும். எவ்வளோ நீளத்துக்கு தண்டுகள் இருக்கோ அந்த தண்டுகள் மேலே வர்ற ஹைட்டுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த நுனி இலை வந்து வெளியில் தெரியுது பாருங்க, தானாகவே மேலே வந்துட்டாங்க. தாமரை தண்டுகளை நாம் எடுத்து மேலே விட வேண்டும். ஸோ அவங்களே ட்ரை பண்ணி மேலே வரட்டும். இந்த பாருங்கள், இங்கே ஒரு இலை வந்து மேலே வந்துருச்சு, அவ்வளோதாங்க. இப்போ இந்த செடி மேற்கொண்டு எப்படி வளருது, என்னென்ன பராமரிப்புகள் செய்யணும், எவ்வளோ சன்லைட் தேவை அப்படின்லாம் நான் ப்ரௌஸ் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். ஒரு 8 சன்லைட் வேணுங்கிறாங்க. ஸோ நான் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே தாமரை செடி வளர்த்து அனுபவம் உள்ளவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது சரி பண்ண வேண்டியிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த செடி எப்படி வளருது அப்படிங்கிறத பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்களும் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கள்ளிக்காட்டுக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you. Have a good day. Subscribe, bell button click பண்ணுங்க.